டாக்டர் கார்த்திக் ராஜமாணிக்கம்ன்றது கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர். இந்த கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலாக அது கரண்ட் கிடையாது, கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டாக்டர் சொல்லுங்க. நம்ம ஆக்சுவலாக நாமக்கல்லே ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ரேடியேஷன் மிஷின் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது என்னன்னா கதிர்வீச்சு சிகிச்சை. கதிர்வீச்சுங்கிறது ரேடியேஷன். நீங்கள் இது கூடலம் கூடங்களும் மின்துறை அது மாதிரி இருக்குது, அது வந்து ரேடியேஷன்னால வர எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதே எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம திருப்பி ரேடியேஷன் ஆக்குறோம். எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, கை உடஞ்சா கை எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, அதே எக்ஸ்ரே தான். பட் ஆனால் அது 10,000,000 டைம்ஸ் பவர்ஃபுல்லான எக்ஸ்ரே. என்னென்னா கேன்சரை கரைக்க வைக்கிற எக்ஸ்ரே. ஸோ ஒன்லி நான் இது மெயினாக என்னென்ன கேன்சருக்கெலாம் யூஸ் ஆனால் கர்ப்பப்பை நுழைவாய், அதுக்கப்புறம் மார்பக ஆப்ரேஷனுக்கு அப்புறம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு மார்பக, காது மூக்கு தொண்டை. இங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ முன்னாடிலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி எதுவும் முடியாமல் இந்த மைக் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போலாம் வந்து கதிர்வீச்சு மூலியமாகவே எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடித்து எல்லாம் அவங்க அந்த உறுப்பையும் பாதுகாத்து சாப்பிட முடிகிற மாதிரி பேச முடிகிற மாதிரி நம்ம வந்து இப்போ வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேன்சருக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பி இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட இருக்க மிஷின் என்ன, அட்வான்ஸ்டு மிஷின். இப்போ ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுல வந்து கடைசி நிலையும் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். பட் சில அதுலேயே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பரவி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இன்னும் க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்ட் ஸ்டேஜில் மற்ற இடத்துல இருக்குது, மூளையில் இல்லை எலும்பில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்குன்னா நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 20% 30% இருக்குது. அதை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ண முடியும்னா அதை நம்ம பண்ணணும். இப்போ நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தார், லங்ஸில் கேன்சர் கண்ட்ரோலாக இருந்திருக்கு, 2 வருஷம் கழித்து மூளையில் ஒரே ஒரு இடத்துல 1 சென்டிமீட்டரில் ஒரு டியூமர் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது முழு மூளை கதிர்வீச்சு சிகிச்சை அப்படின்னா முழுசாக மூளைக்கு ஃபுல்லாக ரேடியேஷன் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண வைப்போம். இது வந்து அதனால கொஞ்சம் பக்கவாதிகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து நினைவேலையெல்லாம் கொஞ்சம் அவங்க மூளை நல்ல மாற்றல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த கரெக்டாக அந்த எங்கே அந்த இது இருக்கோ 1 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற அந்த இதை டியூமரை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ரேடியேஷன் கொடுக்க முடியும் நம்மளால். அதனால் இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி 4th stage டிசீஸ் கேன்சரும் பண்ணலாம். இன்னொருத்தவங்க கர்ப்பப்பை நுழைவாய் கேன்சர், நான் அவங்களை பார்த்தா நம்ம வந்து 2nd stageல இருக்காங்க கர்ப்பப்பை நுழைவாயில், ஆனால் லிவரில் வந்து ஒரு சின்ன இது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ரேடியேஷன் கொடுத்து அந்த இதையும் கண்ட்ரோல் பண்ணி கர்ப்பப்பை நுழைவாயும் கண்ட்ரோல் பண்ணி இப்போ 3 வருஷம் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எதுவும் பிரச்சனை இல்லாமல். கடைசி ஸ்டேஜ் இவங்க கரெக்டாக பார்த்தோம்னா கடைசி ஸ்டேஜ் 4th stageன்னு சொல்கிறது. பட் ஆனால் இன்னும் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிகிற ஸ்டேஜில் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு சிகிச்சை வச்சு நம்ம பண்ணலாம்.